மக்களை நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, கூபா மசிதுக்கு பின்னாடி தான் இருக்கோம். சும்மா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் ஒரு வாக்கிங் போகிற மாதிரி லைட்டெல்லாம் போட்டு சும்மா வேற லெவலில் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கூபா மசிதை பற்றி, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்குங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவலில் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் பண்ணுற மாதிரி இந்த இடம் இருந்துச்சு. சும்மா குழந்தைகள்லேருந்து எல்லாருமே வந்து நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கூபா மசிதுக்கு பின்னாடி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்த பற்றி யாருமே மேக்ஸிமம் வந்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் யார் வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பேச்சுலர் அவ்வளோ யாரையும் பார்க்க முடியல, எல்லாருமே ஃபேமிலியோடு தான் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் உட்காந்து நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நல்லாவே இந்த இடம் இருந்துச்சு. நாங்களும் சுற்றி பார்க்குறதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம், அப்படி ஒவ்வொரு இடமா போக ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கடைகள் தான் இருந்துச்சு. நீங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அந்த கூபா மசித். ஆக்சுவலாக கூபா மசித்துக்கு பின்னாடி உள்ள இடம் தான். நாங்களும் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ஷவர்மா வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் ஷவர்மா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. நீங்கள் யாரும் இங்கே விசிட் பண்ணுறதுக்கு வரீங்க அப்படின்னா வெளியே வாங்கிட்டு வந்துடுங்க. இங்கே மொத்தத்திலே 2 கடை மட்டும்தான் இருக்குது. பட் அந்த கடையும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. நாங்களும் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற ஒரு 50 கடைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃப்யூம் கடையாக இருந்துச்சு. பட் அங்கங்கே காஃபி கடைகள் இருந்துச்சு. நானும் அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டியில் ஏறி தான் கிட்டத்தட்ட இவங்க எல்லாமே வந்து இடத்த சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னடா இடத்த சுற்றி பார்க்குற அளவுக்கு வண்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த இடத்த செட் பண்ணியிருந்தாங்க. சும்மா நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக வந்து மதினா ஹரமுக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் போனது இல்லை, நீங்கள் யாரும் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃப்ரீயாலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக டிக்கெட் எடுக்கணும், நீங்கள் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த வண்டியில் ஏற்றுவாங்க. நானும் இந்த வண்டியில் ஏறாமல் நானும் கிட்டத்தட்ட சுற்றி பக்கம் தான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துட்டுருக்க கடைகள் பார்த்தீங்கன்னா எல்லா கடையுமே இருந்துச்சு. ஒரு சின்ன ஏர்போர்ட்டை செட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சும்மா வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் யாரும் முன்னாடி இந்த இடத்த விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி யாரும் நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட நீங்கள் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இடம்தாங்க இந்த கூபா மசிதிக்கு பின்னாடி உள்ள இடம். நானும் அங்கேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் தண்ணி பிடிக்கிற இடத்த உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து இது பார்த்தீங்கன்னா பங்காளி பாகிஸ்தானி எல்லாம் வந்து ஜம்ஜம் தண்ணி நினச்சிட்டு கேன்கேனாக நினச்சிட்டு கொண்டு போகிறாங்க. மக்களே நீங்கள் யாரும் வந்தீங்கன்னா இது ஜம்ஜம் வாட்டர் கிடையாது, இது வந்து நார்மலாக ட்ரிங்கிங் வாட்டர் தான். நாங்களும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வெளியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் மக்களே நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.